வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தென்னிந்திய சினிமா உச்ச நடிகர் இருந்தவங்க தான் அனுஷ்கா. அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை தான் நடிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நடித்த படங்கள் தான் அருந்ததி, ருத்ரமாதேவி அந்தமாரி போன்ற படங்கள். அதே போல் தான் பிரபாஸுடைய இவங்க வரலாற்று சேவ மிக்க பாகுபலி அப்படின்ற படத்தில் நடித்து மிகப்பெரிய புகை உச்சத்துக்கே போனாங்களே சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இஞ்சி இடப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடித்து அவங்களோட மார்க்கெட்டை ஃபுல்லாக சரிஞ்சு போயிடுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அனுஷ்கா தூக்கி எறியப்பட்டாங்களே சொல்லலாம். இதுக்கப்புறம் இவங்க எந்த படமே நடிக்காமலே இருந்தாங்க. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் இவங்களுக்கு ஒரு படம் வந்து கதை சொல்லி ஓகே வாங்கியிருக்காங்களாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் தான் நடிக்க போகிறாராம். அவர்கிட்ட வந்து கதை சொல்லியும் சொல்லி ஓகே வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது. இது பார்த்தீங்கன்னா விடிவி சீக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. அதாவது விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விண்ணை தாண்டி வருவாயா 2 வந்து இந்த படத்தில் வந்து இவங்க நடிக்க வைக்க போகிறதுக்கு பல முயற்சிகள் வந்து நம்ம கௌதம் மேனன் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது நடக்க இன்னும் ஒரு வருஷம் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 2022 வந்து இந்த படத்தை நம்ம ஸ்க்ரீன்ஸில் எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுறங்க. நம்ம சூர்யா நடித்து சமீபத்தில் வெளிவந்த இந்த படம் தான் சூரர் ரிப்போர்ட்ரு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் வியூஸ் இந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்களாம். அது வந்து கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 1500 crore மேலே கலெக்ஷன் வந்திருக்கு. அதாவது தியேட்டர் ரிலீஸ் பண்ணி தான் இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சூர்யா கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பினராலும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு 7 வருஷம் கழிச்சு இப்போ தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்துருக்காரு. ஓடிடியிலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண படத்துக்கே இந்தளவுக்கு பெரிய சாதனை, இந்தளவுக்கு வியூஸ் வந்தது கிடையாது. ஐஎம்டிபி ரேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா 9.1, எந்த ஒரு தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சினிமா ஃபிலிம்ஸுக்குமே இந்தமாரி ஒரு ரேட்டிங் கொடுத்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இந்த 9.1 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடராமல் இதுக்கு மேலே எவ்வளோ ஓட் கொடுக்குறாங்களோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஐஎம்டிபி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயர் கழித்து பார்க்கும்போது ஐஎம்டிபி ரேட்டிங் என்ன இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் ரேட்டிங்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 crore சம்பாரித்து கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த படத்துக்கு பார்க்கப்படுது.